பெரும்பாலான சைவ சித்தாந்திகள் சங்கரர்களாக தான் இருந்தாங்க. அவங்க தான் நமக்கு தெரிய வருகிறார்கள் என்று சொல்லி அவரை நீங்கள் நிதானமாக சிந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு நன்றி. நம்முடைய திருமுறை அல்லது சைவ சித்தாந்தம் போராட்ட குணத்தை கடவுளை வைத்துக் கொண்டு பேசியிருக்கிறது. அதுதான் தொடர்ந்து நக்கீரர் காலத்திலிருந்து திருவள்ளுவரும் அப்படித்தான். ஆனால் அவரை அப்படி படிக்க நமக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் பேசுகிறாங்க அகவல். அந்த கபிலர் அகவல் நூல்லாம் படிச்சிங்கன்னா திருவள்ளுவர் வாழ்க்கையும் ஒரு போராட்டமாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் நக்கீரர், அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர், காரைக்கால் அம்மையார், இவங்க எல்லாருமே அதுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில் ஒரு சமூகத்திற்கான போராளிகளாகத்தான் இந்த சமயத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். பொதுவாக எல்லா சமயத்துக்கும் அப்படி சொல்லுவாங்க. கிறித்துவத்துக்கு சொல்கிறது, இஸ்லாத்துக்கு சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. இப்போ அந்தந்த காலகட்டத்தில் சமூகம் ஆட்சி அதிகாரத்தில் அல்லது அரசியல் சூழலில் எப்படி தன்னை அமைத்து கொண்டிருக்கிறதோ அப்படி அவர்கள் அந்த தத்துவத்தை இயக்கியிருக்கிறார்கள். அதனால் மார்க்சியம் எப்படி பார்க்கணும்னா எல்லா சமயமும் மார்க்சியத்தை நோக்கி வர்ற ஒரு படிநிலைகளாக பார்ப்பான். அதை வந்து அந்த படிநிலையில் அது ஒரு இயக்கியல். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், அதுவே இருந்துட்டால் அது மதம். அப்படிதானே அது மார்க்சியம். அப்படித்தான் அதை அது அந்த வகையில் தான் நம்ம கேலாம் புறன் அப்படிங்கிற ஒரு அளவு வரை நம்ம வைக்கிறோம். விரோதிகளாக அல்லது வெளியே இருக்கிறவர்கள் நம்மை சார்ந்து வருகிறார்கள் அப்படின்னு சிவஞான போதம் கேலாம் புறன் அப்படிங்கிறத முன்வைக்கும். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய சைவ சித்தாந்தத்துக்குள்ள மிகப்பெரிய சவால் வந்து எது அப்படின்னா, ஒரு சைவ சித்தாந்தம் இந்தியாவுக்கே ஒரு பெரிய சவால் அந்த பிராமணியம் தான். சவாலில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வெற்றி கொள்வது அவ்வளோ சாதாரணமாக தெரியல. அது வந்து நமக்கு அனுபவமானதுனால அதை உணர முடிஞ்சது. அதனால தான் இவங்க எவ்வளவு பெரிய அளவில் அதுக்குள்ள சிக்கலை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுதான் நான் வந்து நம்ம நிறைய சைவ சித்தாந்தத்துக்கு படிக்கிறது, நூல்கள் தத்துவம் அமைகிறது எல்லாம் உண்மைதான். அவர் சொன்ன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடிக்காவல் அப்படிங்கிறது தொல்லியல் படி அந்த வார்த்தையை ஏன் அவர் பயன்படுத்தினார், சிவஞான முனிவருக்கு அது தெரிஞ்சு தான் பயன்படுத்துகிறார். சத்தியவேல் முருகன் தொல்லியல் அறிஞர் கிடையாது, ஆனால் சிவஞான முனிவர் தொல்லியல் அறிஞர். சத்தியவேல் முருகனை பொறுத்தவரைக்கும் தொல்லையியல் அறிஞர். அவர் ஏன் அப்படின்னா கல்வெட்டில் எழுத்து ஒரு காலத்தில் எழுதுவாங்க, நம்பர் ஒரு காலத்தில் எழுதுவாங்கன்னு சொன்ன மிகப்பெரிய அறிஞர் அவர். என்ன கேட்டால் தொலை போட்டு எழுதுறதுலாம் அது தெரியும். எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா பிராமணியம் அது தன்னை எளிதிலிருந்து விடுபடுத்தி கொள்ளாது. விடுபடுத்தி கொள்ளாத நிலைமையில தான் நம்ம அவங்க எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. ஆதீனங்கள் முதற்கொண்டு திருவாவூர் தருமபுரம் அதனுடைய கடைசி எல்லை சத்தியர் முருகன். ஏன் அவரை கடைசி எல்லைன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா திருவாவூர் துறை தருமபுரம் அப்படியே அந்தவர்களை ஏற்றுக்கொள்ளும் வடமொழியை. திருவாவூர் துறை அதை பற்றி பேசாம பிஸ்னஸ் பண்ணும். அவங்க வடமொழி பேசி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க சித்தாந்தம் பேசி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயத்தை பேசி பிஸ்னஸ் பண்ணுறது சத்தியர் முருகன். அதான் கடைசி இல்லை, கடைசி இல்லையாக அதை பார்க்கணும். ஏன்னா அதே விஷயம்தான் வேற தட்டில் அது அவங்க கொடுக்கும்போது அது பிளாஸ்டிக் தட்டு, இவர் கொடுக்கும்போது பாக்குமட்ட தட்டு. இன்னும் ஒன்றும் கொடுக்குற இடம் வேறு எதுவுமே மாறல, மட்டை மாறி இருக்குது. குதிரை மட்டை, குதிரை மட்டையா குதிரை முட்டையா? குதிரை முட்டை. ஆமாம், நாங்கள் குதிரை மட்டைன்னு எது சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா குதிரை மட்டை இருக்குது,
முதல்மட்டை எது அந்த ஏறு தழுவுதலில் பயன்படுத்துறது தான் குதிரை மட்டை. அது பணங்கருக்கு தென்னை மட்டை, தென்னை மட்டை வந்து குதிரை மட்டை தான். அது வெட்டாது கூட, அது வந்து பசங்க பார்த்தீங்கன்னா அதை உட்காந்து பண்ணி விடலாம் பார்க்கலாம். குதிரை மாதிரி அது போகிறதுக்கு பயன்படுத்துகிற மட்டை. ஏறு தழுவுதலில் பணங்கருக்கு, பணங்கருக்காலேயே குதிரை செய்வான். அதில் ஏறி உட்காந்துட்டு பசங்களை, படிக்காத பசங்களை இழுக்க விட்டு அவன் ரத்தம் வழியே அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு ஊரில் அசிங்கப்படுத்துவான், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். அதான் ஏன் மடலேறு, ஏறு தெரிஞ்சது வேறு, மடலேறு மடல் தான் கருப்பு மடல், அதான் மடல். இந்த மடல் ஏறுதல் பெரிய விஷயம் கழித்தொகையில், கழித்தொகையில் தான் அது அதிகமாக இருக்கும் மற்ற இலக்கியங்களோட. ஏன் கழித்தொகையில் வருதுன்னா அவங்க தான் பொம்பளை வீட்டில் வச்சு அழகாக காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பெண்கள் வெளியில் நடமாடிட்டு இருந்தாங்க. ஆனால் கபிலர் அது அதுக்குள்ளே வந்து ஏறு தழுவுதலில் பேசும்போது, ஏறு தழுவுதலில் ஏறு தழுவுதல் மட்டும் இல்லை, கழித்தொகை பெருங்கடுங்கோன்னு பேர் அவன் தான் அதில் புகழ்பெற்றவன். காலை பாடிய பெருங்கடுங்கோ, இந்த கழித்தொகை கூட தான் பெண்களை வீட்டில் வச்சு குடும்பம் நடத்துகிற விஷயத்தை பற்றி விரிவாக பேசுகிறான். அவரோட இந்த திருக்குறளை வச்சு கணவன் தான் தெய்வம் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை ஆரம்பித்தார். என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். பெண்களை வீட்டில் அடக்கினதும் கருத்தியல் ரீதியாக நான் அடுத்த தளத்துக்கு போகும்போது பெண்களை எப்படி வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் மான காலகட்டம் அதுக்குள்ள இருக்கு. பெண்களை இன்னைக்கு மார்க்சியத்தினுடைய பொது உடைமை கட்சி அறிக்கை படிச்சிங்க அப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் மார்க்சி ஆங்கிள்ஸ் தான் அதை வெளியிடுறாங்க. அந்த பொது உடைமை கட்சி அறிக்கை படிச்சிங்கனாலே உங்களுக்கு உலகம் புரிஞ்சிடும். அது அறிக்கை கிடையாது, அது வந்து ஒரு நம்ம திருவேறு கூத்துருக்கை மாதிரி. திருவேறு கூத்துருக்கை எப்படி திருஞான சம்பந்தனும் நமக்கு தராறோ ஒரு சாரம், அது இவங்க போய் அறிக்கை பேசுகிறாங்க. அது அது வந்து கம்யூனிஸ்ட் சாரம் அப்படிங்கிற மாதிரி போட்டால் கூட அது சரியானது. அது அவங்க அறிக்கைன்னு சொன்னதுனால அவங்க பண்ணுறாங்க. அது அவங்க அந்த வார்த்தை ஆடலுக்கு என்னெல்லாம் பொருட்டுக்குதுன்னு பார்க்கணும். அதில் அவர் தெளிவாக எழுதுவார், நடுத்தர குடும்பத்து பெண்களை விவசாயிகளாகத்தான் பயன்படுத்துகிறது முதலாளிகள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அதில் குறிப்பிட்டிருப்பார். அந்த இடத்த கபிலர் காலத்துக்கு முன்னாடியே சிந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தமிழ் இலக்கியம். அது விரிவாக பேசுனீங்கன்னா தெரியும். அதாவது வந்து விபச்சார தன்மையிலிருந்து தன்மை விடுபடுத்திக் கொள்ளுகிறதற்கு தமிழ் சமூகம் சிந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது கழித்தொகையில் தெரியும். அப்போதான் யாருக்கு சாப்பாடு போகிறது, ஆற்றுதல் என்பது அளந்தவர் குலத்தில் உதவுதல், போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை, இப்படிப்பட்ட கருத்தியல்கள்லாம் பேசுகிறாங்க. இந்த கருத்தியல் அப்படின்னு ஏன் கருத்தியலை பேசுகிறாங்க அப்படின், கருத்தியை கருத்து முதல் வாதன்ற விஷயத்தை ஏன் கொண்டு வராங்க அப்படின்றீங்கன்னா, திட்டமிட்ட சதி இருந்தால் அது கருத்தியல் வாதம், எல்லாத்தையும் கருத்துக்குள்ளே வச்சு தான் பண்ணுறாங்க. கருத்து இல்லைன்னா ஒன்றும் திட்டமிட்ட சதி அதுக்குள்ள ஒரு அரசமைப்போ அல்லது மற்ற ஏதாவது ஒரு சூழ்ச்சி அதுக்குள்ள இருக்கும், ஒழிஞ்சிருக்கும். அதுதான் கருத்து முதல்வாதமாக மாறிடும். மார்க்சியம் வந்து உங்களுக்கு நாம் படித்து படிக்கிறோம்னா அதுக்கும் கருத்து தான். அதுக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சூழ்ச்சி இல்லாமல் அனைவருக்குமானது அப்படின்னு வெளிப்படைத்தன்மை. இந்த வெளிப்படைத்தன்மைக்கும் சூழ்ச்சிக்குமான இடைவெளி தான் பொருள் முதல்வாதம், கருத்து முதல்வாதம் அப்படின்னு நமக்கு அனுபவபூர்வமாக தெரியுது. நான் சொல்றது அனுபவபூர்வமாக தெரியுது. அதனாலதான் வெளிப்படைத்தன்மையில் இருக்கிற மார்க்சியவாதிகளும் பெரியாரிஸ்டுகளும் வள்ளலாருக்குள்ள வந்து சேர்றாங்க. வள்ளலாருக்குள்ள வந்து சேரும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெளிப்படைத்தன்மை அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கும். ரெண்டு பேருக்கும் தேவைப்படுற யாரு உண்மையா இருக்கிறவங்க, அது எல்லாரும் வரமாட்டாங்க. அதுக்கு உண்மையா இருக்கிறவங்க இந்த வெளிப்படைத்தன்மைக்குள்ள வந்து சேர்றாங்க. வாங்க, வெளிப்படைத்தன்மைக்குள்ள மார்க்சியவாதியும் பெரியாரிஸ்டும் வராங்க. என்னடா மார்க்ஸ் இருக்கிறாங்களே பெரியாரிஸ்ட காணணும்னு பார்த்தேன். அந்த வெளிப்படைத்தன்மைக்குள்ள வராங்க. அங்கே வந்தவொடனே எல்லாரும் முன்னாடி இருந்த சேர்ல உட்காரதான் இருக்கிறாங்க. இன்னும் பக்குவப்பட்டு உள்ள போய் நல்ல சேர நினைக்கணும் யாரும் நினைக்கிறது இல்லைன்னா வரவங்களுக்கு தடையா இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கிறாங்க எல்லாரும். நான் அதை வேற கற்றுக் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. அம்மா வரும்போது உள்ள போய் உட்காருங்க, அதுவும் லேட்டாக இருப்பாங்க முன்னாடியே உட்காரணும், ஏன்னா உள்ளே டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்தா தான் சைவசிட்டா அந்த பெருமானத்தில் லேட்டாக வர்றதுக்கு பர்மிஷன். சட்டி மூலி மாதிரி கத்தினே வந்தால் அது வேறு விஷயம், எல்லாம் ஏற்றுக்கணும். அது இல்லை, இது இதுக்குள்ள ஒரு அனுபவம், அனுபவத்தை எப்படி உங்களுக்கு அதை இயல்பாக மாற்றுவது அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். அனுபவத்தை
இயல்பாக மாற்றுவது. ஆனால் சொல்லி சொல்லி உலகத்தை ஏமாற்றுவது பிராமியத்துக்கு ஒரு அர்த்தம் எழுதும். அப்படின்னா சொல்லி பேசி உலகத்தை நம்ப வைக்கும், அதுதான் இந்த கல்வெட்டு வரைக்கும் வந்து நிற்கிது. ராஜராஜனாலேயே வீழ முடியாத கல்வெட்டுகள், கல்வெட்டு இவனுங்க தான் போட வைக்கிறானுங்க, ஆனால் ஏது வைக்காமல் இருக்க முடியல. இவனை தண்டி உழைக்காம வந்து சாப்பாடு கேட்டான்னா அவனை கொண்டுடு. அதுக்கப்புறம் பிராமணனா இருக்கிறவன் நோகாம நோன்பு கும்பிடவை, நோகாம நோன்பு கும்பிடவை இவனை வெட்டிடு அப்படின்ற ஒரு கல்வெட்டு இன்ன வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இதுதான், இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்குமான்னு கேட்டா எழுதி எழுதி எழுதியே நம்ப வைக்கிறான். ஒரிஜினல் கருத்து முதல்வாதிய உலகம் தேடணும்னா அது இந்தியா போகணும். அதுலேயும் மார்க்சே அதுதான் மிரண்டிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மார்க்சை மிரட்டிய இந்தியா அப்படின்னு எழுதுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக அவரும் மிரண்டு போயிருப்பார். உலகத்திலேயே நம்ம கான்செப்டுக்குள்ளே வராத ஒரு கான்செப்ட். ஏன்னா அந்த மிகை எப்படி மிகு பக்திங்கிறாரோ அந்த மிகை அவர் கண் அவர் எழுதுகிற வரலாற்றுக்குள்ளே ரொம்ப மோசமாக இருக்கிறானா அப்படின்னு தோணுது இல்லை. ரொம்ப மோசமாக கூட வந்திருப்பானா அப்படின்னு பார்க்குறீங்கன்னா அது இந்தியாவுக்கு தான் வரணும். அந்த மாதிரி ஒரு நான் புனித தேசம், அதனால தான் வாயாலேயே சொல்கிறது புனித தேசம். ஏன்னா ரொம்ப மோசமானையா, அதனால தான் உலகத்தில் அமெரிக்கா போகிற நாடுகள் நீங்கள் நம்மளை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல உழைப்பாளிகள். இவங்க உலகத்தில் இந்தியா வந்து வல்லரசாக மாறணும். ஏன் சொல்கிறாங்கன்னா அடிமைகள் நிறைய இருக்கிறான், நம்ம வேலை செய்யறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நல்லதான் என்னக்கெல்லாம் சொல்லுவாங்க, வேலையை வாங்கியா நீ இன்னும் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விட வேலையை வாங்கலான்ட்டு நல்லா வேலை செய்யறது இப்படித்தாங்க பண்ணணும். அப்படின்னா நாலு பேர் வந்து அந்த அடிமை புத்திக்குது இல்லை. இந்த நாளைக்கு நாளைக்கு கூட்டமாக வந்து நிற்கும் சத்திய குரு மரியாதை போக வேண்டியதெல்லாம் ஏன்ட்டு வருவான், அது எனக்கு தேவையா? இந்த மாதிரி கூட்டம் கூடுறதுக்கு அந்த மாதிரி ஆளுகள் தான் ஆக வேணும், நம்மளுக்கு ஆக வேணாம். நமக்கு அவங்க செய்யணும், அவங்க செய்கிற உரிமையை உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கும் எனக்கு ஒரு நாய்கள் கூட்டம் வேணும் அப்படிங்கிறதுக்கு நாய் கடைசியாக பார்த்தா அது வந்து அதுங்களுக்குள்ள குறைச்சிக்கும், அப்புறம் அந்த விபரீதமாக மாறிடும் தெரியாது உங்களுக்கு. அது எதுக்கு சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனாலதான் நாய்கள்னு சொன்னார். ஒன்பதாம் திருமுறையில வேதத்துக்கு கிட்ட வரும்போது நாய்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நான் நீங்க படிச்சு காட்டணும் உங்களுக்கு. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இது முக்கியமா நீங்க பதிவு பண்ணிக்கணும். எல்லாருமே ஒரு புக்கை எழுதிட்டு அதை உண்மையான கடைசி வரைக்கும் ஒரு ஆதாரமும் இல்லாம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சொல்றான்னா இதுதான் பிராமணி. பிராமணியம் பிராமணியம் இதுக்கப்புறம் நீங்கள் டெஃபினிஷனே எழுதக்கூடாது. வாயை அதை சொல்லி எழுதி அதை சட்டமாக்கின ஒரு நாடு இந்தியா. இதில் தான் நீங்கள் முடியாமல் தான் இரட்டையாட்சி கேட்குறாரு அம்பேத்கர். ஒற்றையாட்சி வர ஏன்னா அதாவது உழைக்காமல் மனசை நிறைய வைக்க முடியும். மனசை நிறைய உழைச்சி மனசை நிறைய வைக்கிறது தான் ஐம்புலன் இன்பம் பேசுனது. உழைக்காம இன்பத்தை நிறைய வைக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போய் இந்தியாவை நிறைய வச்சுட்டாங்க. இதுல இருந்து இந்தியாவை மீட்டெடுத்த ஒரே ஜாதி தமிழ் ஜாதி மட்டும்தான். அதுக்குதான் திருஞான சம்பந்தப்படாத காரணம். அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவீழி மேலையில இத்தனை பதிகம் பாடியிருக்காரு திருஞான சம்பந்தர். திருவீழி மேலையில திருஞான சம்பந்தர் எத்தனை பதிகம் பாடியிருக்காரு தெரியுமா? உடனே செல்போனுக்கு போங்க, நான் பண்ணுறது அது தடவிட்டுனீங்கன்னா ஓடிடும் வண்டி. நான் தான் உங்களுக்கு முன்னாடி தடவிட்டு வரேன். 14 பதிகம்பாடி சீர்காழி மாதிரி நடக்குதாங்க. திருநாவுக்கரசர் வந்து 8 பதிகம்பாடி. இந்த திருவிழி மேலையை தான் இப்போ அடுத்து நான் கையில் எடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே நடந்த மிகப்பெரிய சதி வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. பார்ப்பன சதி அங்கதான் பெருசா நடந்தது. எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனுடைய மிகப்பெரிய தலைமை அங்க மாதிரி இருந்தது. அதனாலதான் அதனுடைய ஏரியா லிமிட்டுக்குள்ள வர்ற திருமறை காடினுடைய விஷயம் வேதம் அடைத்த கதவும் வருது. என்ன அதுல வர்ற சிக்கல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 பதியத்திலே என்ன வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சுந்தரர் பார்க்கிறார். திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் திருத்தி திருந்தாத இந்த ஊரன் ஆனால் திட்டம் போறேன் என் வேலை அதுவான்னு போறாருக்க
கொஞ்சம் கொஞ்சம் சொல்றாங்க வந்து சும்மா இல்லை. திருப்பீடி மேடையில அவங்கள வச்சுக்கிட்டு அவங்கள பேசிக்கிட்டு அந்த மொத்த தாற்பணியத்துக்கும் பதில் சொல்லி உண்மையை நிறுவி மக்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு இவங்க ரொம்ப படாத பாடுபடுறாங்க. அதில் தான் திருஞான சம்பந்தருடைய அவர் வந்து வேதாது மதுரையில் ஆட்களெல்லாம் பெருசாக பயன்படுத்தலை. சமணர்கள் அவங்க அதாவது எதிரி எவ்வளோ பலமானவனா அவங்களுக்கு ஆட்கள் நீங்கள் பயன்படுத்தலை. எதிர் இருந்தாலே முடியல வெளியே வர. ஏன்னா நீங்கள் சிக்கிக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே வர முடியாது. அந்த மாதிரி ஆள் யார்? நீங்க ஒரு ஒரு வெளி உலகத்துல சண்டை வருது, அதுல இருந்து வெளியே வந்துடலாம். அதாவது வந்து எதிரி நாம என்ன கொள்கை பேசுறோம்னா அதுக்கு மேல ஒண்ணு பேசலாம், அல்லது அவன் அதுலயே நீங்க காலி போட்டு அல்லது வேணாம் தூக்கி போட்டு வந்துடலாம். அப்படிதான் புத்தரும் சமணர். ஆனா கூட இருக்கிற துரோகிகள் இருந்து வெளியே வந்து வர முடியாம அந்த வளையத்துல மாட்டிப்பீங்க. அந்த வளையம் தான் மிக மோசமான வளையம். அதுதான் மனக்குமுறலை உண்டாகும். அந்த மாதிரியான மனக்குமுறல் பிராமணர்களால் திருஞான சம்பந்தருக்கு ஏற்படும். அதுதான் திருவேறு மேலை வரலாறு. திருவேறு மேலையின் திருமறை காட்டு வரலாறும் நான் யாரை வைத்துக் கொண்டு எதிர்த்து விட்டு ஒரு 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 மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை கொண்டு வர நினைக்கிறேனோ அதற்கு செயல்பட விட்டாமல் என்னை ஆசைக்காக கொள்ளுகிறார்கள். இதை பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் மனசு நிறைந்தான். அதாவது வந்து நான் உயிரோட வாழ நினைச்சாலும் முடியல. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கும் அவர்களை அந்த அம்மாவை அழிக்க பயன்படுத்துறது பத்திரிகை மூலமா தெரியுது நம்ம. இதுதாங்க திருஞான சம்பந்தர் திருவேறு என்ன நிலைமை. அதுலேருந்து வெளியே வந்தது தான் அவர் கடவுள். நான் அடிக்கடி வினை கொள்கையை பற்றி பேசும்போது சொல்லுவேன், உங்களுக்கு துரோகம் அல்லது உங்களுடைய செல்வம் செல்வாக்கு அதிகாரம் இந்த மூணை கடந்து தாக்கும் போது உங்களுக்கான சிக்கல் மோதல் வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஆன்மீகவாதியாக இல்லை என்றால் உயிர் பிழைக்கிறது என்பது கண்டிப்பாக இல்லை. அதாவது செல்வம் செல்வாக்கு அதிகாரம் இது ஒன்று தான் இல்லை, உலகத்தோட இல்லை தான். இதுல இருந்து நீங்க வெளியே வர்றீங்க அப்படின்னா கடவுள் இல்லாமல் இந்த இந்த பிறப்பில் காப்பாற்றப்படுவது கண்டிப்பாக இல்லை இல்லை இல்லவில்லை. அதனால்தான் நம்ம தமிழ்நாட்டு அதிகாரத்தை நான் பார்க்குறேன், ஜெயலலிதாவும் பார்க்குறேன், கருணாநிதியும் பார்க்குறோம். அவர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சியிலிருந்து கனிமொழி ஜெயிலுக்கு போகிறாங்கல்ல. அப்போ இங்கெல்லாம் நாம் வந்து எந்த தத்துவமும் அதுக்கு பதில் சொல்லாது. செல்வம் செல்வாக்கு அதிகாரம் இதை கடந்து விதி வேலை செய்கிறது அப்படின்னு தான் நம்ம பதில் சொல்லுவோம். செல்வம் செல்வாக்கு அதிகாரம் மூணு கடந்து தான். இதுக்கு முன்னாடிலாம் விதி கிடையாது, அது எல்லாமே சதி தான். அதாவது சதி தான், ஏதாவது ஒரு வகையில் தங்களை சூழ்ச்சிகளோடு இணைத்து கொண்டு வாழ்வது. சூழ்ச்சினா என்ன கேட்டீங்கன்னா திட்டமிடுது இறக்கிறாரு உடனே நம்ம மாணிக்கவாசர் காலங்கிறது மாதிரி போயிடாதுங்க. என்ன இந்த பயிர்களுக்கு சூழ்ச்சினா அந்த மாதிரி அர்த்தம், வரலாறு தெரிஞ்சவனுக்கு சூழ்ச்சி எப்படி தன்னை மாற்றி கொண்டு வருகிறது. சூழ்ச்சி என்பது திட்டமிடுவது, எல்லா சூழலையும் பார்த்து அதுக்கப்புறம் அது தவறான வழிக்கு பயன்படும் போது அது அந்த அடையாளத்தில் நிலை பெற்று விடுகிறது. அதாவது ஒரே விஷயம்தான், நாற்றம் நறுநாற்றம் முடை நாற்றம். நறுநாற்றத்துக்கும் முடை நாற்றத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டால் நாற்றம் பொது, சூழ்ச்சி என்பது பொது. அது நல்லதற்கு வந்தால் ஆளுமை, கெட்டதுக்கு வந்தால் அந்த பேர்லேயே சூழ்ச்சி இன்னும் ஆகிடுச்சு, தன்னை பேனர் ஆகிடுச்சு. அப்போ திட்டமிடுவது அப்படிங்கிறது தான் சூழ்ந்தவன். அப்புறம் சூழ்ந்த விஷயம் நல்லதாக இல்லை என்றால் அது கேடு. அந்த கேடு வரும்போது தான் உங்களுக்கு வினை தெரியும். கேட்ட நீங்க ஜெயிக்கிறதுக்கு அல்லது தீமையை அழிப்பதற்கு உங்களை எல்லா வகையிலையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். முடிந்தால் செல்வம் பணத்தை கொடுத்து நீங்கள் ஜெயிக்க வேண்டும், இல்லை என்றால் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும், இல்லை என்றால் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். செல்வாக்குக்கும் அதிகாரத்துக்கு என்ன வேறுபாடுன்னு சொன்னீங்கன்னா
எனக்கு தெரிஞ்ச ஜட்ஜை வச்சு நான் ஜெயிக்கிறேன்னா செல்வாக்கு, நானே ஜட்ஜையாக இருக்கிறேன்னா அதிகாரம், புரியுதா? அப்போ இதுக்கு கீழே இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்த்துருக்கீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கிற காசை வச்சு முடிஞ்ச வேலையை பார்த்து தான் இருக்கோம். இப்போ செல்வம் செல்வாக்கு அதிகாரத்தால் நீங்கள் செயல்படணும். இங்கெல்லாம் கடவுளை சொல்லிட்டு ஏமாற்றக்கூடாது. நான் கடவுளால் ஜெயித்தேன், கடவுள் என்னை காப்பாற்றினாருன்னா சும்மா கப்சா விடக்கூடாது. இந்த மூணையும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், பயன்படுத்தி தான் வாழறீங்க. இந்த இடத்துலலாம் உங்களுக்கு கடவுளும் இல்லை, கடவுள் இல்லை, என்ன தான் இருக்குது, கன்றாவி தான் இருக்குது. கடவுள் உங்களுக்கு எப்பொழுது தெரிவார் அல்லது வேலை தெரியும் என்று கேட்டால் இந்த மூன்றை கடக்கிற போது மட்டும்தான் தெரியும். அதனால இந்த மூன்றை பற்றிய விஷயம்தான் இந்த வாழ்க்கை. அதுதான் நம்ம ஆணவங்கிற பேர்ல சொல்றோம். ஆணவம் அப்படின்னா என்னன்னா, செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் உயர்மட்ட எல்லைகளாக கொண்டு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது. இதுக்கு கீழே மற்றதெல்லாம் அடங்கின மோகம், மதம், மராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும். நாம வாழற வாழ்க்கையை தான், இந்த வாழ்க்கையை வெற்றி கொள்ளுகிற அந்த வளர்ச்சியில் தான் சைவ சித்தாந்தத்தை முன்னெடுக்கிறார்கள். அப்போ தான் எந்த கருத்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமியன் சொன்ன 24 மேல அருவம் என்கிற கருத்தியல் வளர்த்தெடுக்கப்படுகிறது. சாங்கியம் சொன்ன 24 எது, அதுலேயே மனம் புத்தி சித்தம் அப்படிங்கிறது அருவம் தான். அவன் பொருள் முதல் வாதத்திலிருந்து எந்த அருவத்துக்கு வந்து நிற்கிறான் அப்படின்னா, மனம் புத்தி சித்தம் அகங்காரத்துக்குள்ள வந்து நிற்கிறான். அவன் அப்படியே தூக்கி போய் என்ன பண்றான், காலம் ஏறி கலைவித்தம் அராகம் ஏற்றுக்கொள்வது. இந்த முறையில் முதலில் இந்திய தத்துவத்தை மறுகட்டமைப்பு செய்து வேதியர்களை வீழ்த்துகிறார் திருஞான சம்பந்தர். இதுல வந்து பிரச்சனை பொருள் மதவாதம் கிடையாது, உருவமற்ற ஒன்றை இல்லாத ஒன்றை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கின்ற வேதியர்கள். உருவமற்ற ஒன்றை சொல்லும் பொழுது அது உருவம் சம்பந்தப்படாத ஒன்றும் இல்லாத ஒன்றை சொன்னால் அதைதான் சொல்லி சொல்லி ஏமாற்ற சொல்லி. அதுதான் கமல் வந்து அந்த பாபநாசம் படம் எடுத்தாலே அந்த பேரு திருஷ்யங்கிற பேரு பாபநாசன். இதுல வந்து கமலை பாராட்டுறாருல, அவருக்கு தெரியாமலே இது நடந்திருக்கும். பாபநாசனா பாபத்தை செய்கிற பிராமணர்கள், அவங்க நாசமா போட்டோம், இந்த மாதிரி சொல்லி சொல்லியே ஏமாத்தலாயா? பாவம் நம்ம பாபநாசமா போறது இல்ல, சொல்லி சொல்லி ஏமாத்துறது, சட்டமா சொல்லி ஏமாத்து, உச்ச நீதிமன்றமா ஆகமத்தை சொல்லி ஏமாத்துறது, வேதத்தை சொல்லி ஏமாத்து. இதுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லாம, இதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாம பேசுறப்பதான் நமக்கு என்ன வருது? சமூகம் அரசாங்கம் என்பது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள ஒரு வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது என்பது அந்த சமூகம் இழிவான சமூகம், வெறும் வார்த்தை அதை சட்டமா சொல்றது அது இழிவானது. அதனாலதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய பிரியாம்பிள் அது என்னது பிரியாம்பிளுக்கு தமிழ எல்லாத்துக்கும் அப்போ அதனாலதான் முன்னே உரைத்தால் முகமனே ஒக்கும் தமிழ்ல சொல்லிக்கிறேன் நான்.
அப்ப அது தலை உரை, அதான் அது ஹெட்டு. என்னது தலை உரை? தலையும் மையுமாக இருக்கிறவர்கள் தலைமையாக இருக்கிறார், குறைந்தபட்ச குற்றவாளிகள் அப்படின்னு அது அர்த்தம். நீளம் குறைந்தபட்ச குற்றவாளிகளாக இருந்தாலுமே நீங்க, அதனால தான் அவர் அதை சொல்றாரு, குற்றமே செய்யணும். ஏன்னா தலைமைக்கு தலைமையா மாறுறாங்க. அப்போ அவங்க குற்றம் செய்யல அதை சொல்லக்கூடாது. இதுதான் அம்பிய நெஞ்சத்தான் ஆக்கம். செவ்வியால் கேடும் நினைக்கப்படும் திருவள்ளுவர் சொன்னதுக்கு அந்த பாட்டு இதில் எடுத்துக்காட்டின பாட்டு தான் முக்கியமானது. ஏன்னா அது கரெக்டாக எடுத்துக்காட்டினாங்க. இது வரைக்கும் நம்ம சைவத்தில் உரை எழுதணும்னா அவன் குழப்பிட்டு இருப்பான், இதுவா சத்திய முருகா அது மாதிரி அது கிடைச்சா போதும், மயிர்பாலத்தில் நெருப்பாற்றில் மயிர்பாலத்தை கடப்பான் போல கடந்து கொண்டிருப்பார் அவர். நெருப்பாற்றில் மயிர்பாலத்தை பிடித்து தொங்கிக் கொண்டும் ஆடிக்கொண்டும் நடனம் விட்டுக் கொண்டும் நான் இருக்கிறேன் பார்த்தாயா, நான் கடவுள் எழுதுவான் கட்சியில் அப்போ சரி போயிட்டான். நம்ம அந்த டான்ஸை பார்த்துட்டு இருப்போம். எதுக்கு இது தெளிவாக சொல்றேன் அப்படின்னா, இந்த தலை அப்படின்னா என்னன்னா, அதனாலதான் எழுதுனாங்க தமிழில் மட்டும்தான், மலர் தலை உலகம் சிறந்த போது. ஏன் எழுதுனா, அது விரிவுக்கு எழுந்தது. மலர் தலை அப்படின்னா விரிவுக்கு இடம் தருவது, மலர்த்தன்மையில் தன்னுடைய போக்கை அமைத்துக் கொண்டிருப்பது, அதுதான் தலையாயு. அதனால் தொடக்கத்திலேயே இன்னும் உலகம் உவப்ப இவன் நம்ம தமிழ் நூல்களுக்கு உள்ள விவரம் வித்து உடனே நம்ம உரையாசிரியர் எழுதுவோம், சூரியனை வணங்குகிற முறை அந்த காலத்திலிருந்து இருந்தது, உலகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை முன்னாடி சொல்றாயா, உலகம் மலர வேண்டும் சொல்றாயான்னு சொல்ல இன்னும் தெரியாது எங்களுக்கு. இன்னும் சூரியனை வச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பான். அது இன்னும் வந்து அது எதுக்கு இதை சொல்ல வரான்னு கேட்டீங்கன்னா, உடனே அது நம்ம மலர்றது வந்து இலைக்கு போயிடுவோம். இது இல்லை, ஏன்னா நம்ம ஆளுக்கா கருத்து நமக்கு நல்லா தெரியுது. ஜனங்கிட்ட எது இருக்குதோ அதை வச்சு வியாபாரம் பண்ணதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். என்ன அதுக்கான அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரொம்ப தெளிவா நம்முடைய இந்தியாவில் இதை நல்ல ரொம்ப தெளிவாக நிதானமாக சொல்கிறேன், பேசி பேசியே உண்மையாக்குகிற இந்த விஷயத்தில் ஆளுமையாக முதல்ல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பிரபாகர மீமாம்சர் பட்ட மீமாசர் பிரபாகர இவங்கெல்லாம் பக்கத்துல வேலை பார்த்து ஏமாத்துறான். ஐயா வணக்கம், பிச்சை போடுங்கயா பா கேக்குற, அவருக்கு 10 ரூபாய் கொடு. சாமி நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கு, டேய் நல்லா வளர்த்துறாரு, அவருக்கு 1000 ரூபாய் கொடு. சாமி உன் ஏ கட்சி என்ன பண்ணுவான், போயிட்டே இருப்பான். அப்புறம் கேட்பான், இன்னும் சொன்ன நீ சொன்னது நான் என்ன. அடிவேலு காமெடி சங்கராச்சாரியாருக்கு ரொம்ப தெளிவாக பொருந்தும். பெரிய வேள்வியை கடலால் மிகப்பெரிய வல்லமை திறமை அதனால செலுத்தணும். நாங்கள் மலத்திலேயே பேசுவோம் இல்லை. அது வந்து மாணவர்கள் இளைஞர்களுடைய இந்த நீங்கள் சென்னையில் இளைஞர்களுடைய ஆற்றலை பார்க்கணும்னா மாடி ட்ரெயினுக்கு போகணும். 12வதுக்குங்க படிக்கிற பையன் நம்ம கலங்கரை விளக்கத்திலிருந்து மயிலாப்பூருக்குள்ளே ட்ரெயின் ஓடிட்டு அவனும் ஓடுறான் அந்த ட்ராக் முழுக்க. உங்களால் முடியுமா பார்க்கறதுக்கே பார்த்து நின்றுன்னு கதி கதை நின்று பார்த்து கூப்புசாமி சாஸ்திரி சாவித்திரி அம்மாட்ட அவ்வளோ டேலண்ட் பிஎஸ்எஸ் ஸ்கூல்லையும் சாவித்திரியம்மாள் ஸ்கூலில் இருக்கிற கார்பரேட் ஸ்கூல் பையனும் இவன் பழுதில்லா திறமும் இனி வருங்காலத்தின் சிறப்பும் இங்கு எழுற அன்னைக்கு நான் என்ன சொன்னாங்க, இந்திய வரலாற்றில்
முதல் முறை முதலாக பூநூலுக்கு எதிர்ப்பு ஏகம் பூநூலை போட்டு விட்டான். ஆனா பூநூலை அறுக்கணும்னு சொன்ன ஒரே ஆள் திருநசம்பர். அந்த மாதிரியான ஒரு ஆளுமை தான் என்ன பண்ணுது உங்களுக்கு தெளிவா. இந்த பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு செஞ்சதுன்னு சேர்க்கிறார் கண்டுபிடிக்கிறார். அதனால சொன்னாங்களாம் இப்படி பழைய வரலாறும் எதிர்கால வரலாறும். ஆனா இதுக்கு நேர் எதிரியா ஒருத்தருக்கான் வரலாறு ஏங்கி கொண்டிருக்க. அதனாலதான் அவருக்கு கோபம். அவர் அறிவாளி இல்லையா, மிகப்பெரிய அறிவாளி சங்க. அந்த அறிவு தளத்தை பயன்படுத்தி அது திருநாளுடைய இல்லாம இவ்வளவு விவரமாகிறத அதுக்கு மூலம் வந்தா நீ என்ன ஆக. அந்த படைப்புக்குள்ள கொசு படைப்பு ஒரு மிகப்பெரிய அது போய் அந்த லேண்டிங் ஆகி லேண்ட் ஆகிறது தெரியாம எடுக்கிறது சூடு சோர்ணம் இல்லாதவன் மனுஷன் சொல்றதுக்கு ஒரே உயிரினம் அதானே சங்கரது தான் கொசு. ஆனா என்ன ஜனங்களுக்கு தெரியாம ஏமாத்துறது. ஆனா இதை விட ஒரு பெரிய வேடிக்கை பெருமாடத்தில் எனக்கு கிடைச்ச அனுபவம்னா அந்த கரண்டால கொசு அடிக்கும்போது அந்த பேட்டால் அடிக்கும்போது அது கத்தி கித்தி சத்தம் போட்டு மொத்த கொசு கூட்டுன்னு வருது. கூட்டம் பிராமணர்கள் கூடியது. ஏன்னா மயிலாப்பூர் கோயில்ல சங்கராச்சாரியாருக்கு டவுல் மாதிரி தூக்கிட்டு வரா சைவங்கிற முட்டாப்பைய எங்க இருக்கிறான். முந்த நாள் நடக்குது. இது ஒரு ஒரு வாரம் முன்னாடி இந்த ஒரு கேஸை போட்டு என்ன பண்ணானத சைவ கோயில்ல அவனுக்கு முதல்ல இடம் எங்க இருக்குது. அங்க கொண்டாந்து அவருக்கு வச்சு அங்க கொண்டாந்து சுள்ளக்க வச்சு அங்கிருந்து சாவுக்கு பாட தூக்கிட்டு இருக்கிற தொடர்ந்து அது இவங்கெல்லாம் தெரிஞ்சுதான் முற்றுகையே போட்டிருப்பான். அந்த மாதிரி சீரியஸ்னஸ் இன்னும் வரல. அந்த சீரியஸ்னஸ் அடுத்த வருஷம் வந்துடும் வரணும். மொத்த கூட்டத்தையும் ஒரு போன் நம்பரை கொடுத்து வந்து பார்க்க சொல்லுங்க. இனிமே என்ன அந்த விஷயம் வந்துடக்கூடாதுதான் திருவாசக கூட்டத்தை நமக்கு எதிர்ப்பா பயன்படுத்தினாங்க. அதுக்கு இல்ல உண்மையே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அமைப்புகள் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்ததுல அவங்க வெற்றி அடைஞ்சாங்க கூட வேகமா காலம் பதில் சொல்லிட்டு இருக்குது. நமக்கு என்ன பதில் சொல்லிட்டீங்கன்னா இதே உழவார பணிகளை இப்ப நம்மள பேசறதுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. எங்க நம்மள தப்பா பேசறதுக்கு பரப்புனாங்களோ அதே இடங்கள்ல கூப்பிடுறாங்க. இப்ப நமக்கு நேரம் இல்லை. ஆனா இன்னும் தெளிவாக போய் நானும் பாட்டு பாட்டு கூத்தாட்டு வரக்கூடாது. அதுக்குள்ள இன்னும் தெளிவான திட்டமிடல் வேணும். அதுக்குள்ள எனக்கு தெரியல. ஏன்னா இருக்கிற வேகம் அப்படி இருக்குது. நமக்கு பல தட்டுகள் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப நான் ஒருத்தர் வந்து கேட்கிறார். ஏங்க ஒருத்தர் பேர்ல வெளிநாட்டுக்கெல்லாம் போறாங்க ஒரு கூட்டம். அப்போ ஒருத்தர் கேட்ட நீங்க போகலையான்னு. இல்லை இல்லை அந்த பேரே பிராம புரியுது அந்த நுட்பம். அப்போ எனக்கு அது புரியுது. அந்த பேரை சொல்லிட்டு போனாலே அது பிராமணனை காட்டுறதா தான் இருக்குது அப்படிங்கிறார். நான் என்ன காட்டிக்கிறதா இல்லை அப்படிங்கிறார். இந்த உணர்வு திருஞான சம்பந்தர் கொடுக்கறது. அவருக்கு தெரியாது இருந்தாலும் அந்த உணர்வை தான் திருஞான சம்பந்தர் தூணில் இருக்கிறார். இது எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா அவங்க கேட்குறான் ஏன் பிராமணர்களை நீங்க ஏன் எழுதிக்கிறீங்க. நம்ம வந்து இந்து அதுன்னா தப்பு, சாமி கும்பிட்டுனா தப்பு, இவனுக்கு பிரச்சனை எஸ்சி அதனால எல்லா ஜாதியும் இந்த பக்கம் பார்ப்பாங்க. எதை பேச வச்சுதான் இதை பேச வச்சதும் பிராமணர் பிராமணர்னு சொல்லுப்பா. அப்பதான் கொஞ்சமாவது அது தெளிவா சொல்லுப்பா அப்படின்னாரு. அத நான் வரலாறு தெரிஞ்சதுனால சொல்லல. ஏன்னா அவங்க கடவுளுக்கு சொன்னார்ல கடவுளுக்கு இணையா அது டூப்ளிகேட் பண்ணாது. நம்ம 24 புலிகேசி அதுக்கு தான் எடுத்தாங்க.
ஒரிஜினல் மண்ணம் பிராமணன் தான். அந்த பிறகு கூட தெரியாத அளவுக்கு வர முடிஞ்சுன்னா அதை தவிர பிராமணியத்துடைய வெற்றி இந்தியாவில் வேற என்ன இருக்கு? இந்தியாவினுடைய என் பேர் இல்லாம நான் ஜெயிப்பேன். அப்ப இந்த வெற்றிக்கு எதிரான இந்த திருஞானமையால் உருவாக்கப்பட்டது சவாலை அவர் எதிர்கொண்டது திருவிழா. அவரால் திணறி திணறி பண்ணதுனாலதான் ரூபாயோட மதிப்பு கடவுள் போஸ்டன் பணம் கொடுக்குறாருல கடவுள் பணம் பொண்ணு திருநாவுக்கரசர் சமண சமிதி வந்து அவர் வந்து என்ன பண்றாரு மன ரீதியாக அவர் தெளிவாயிட்டார். ஆனால் பிராமணிய கரை திருஞான சம்பந்தருக்குள்ள ஒட்டிட்டு என்ன மாதிரியே தான் எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு போடல பதிவு பண்றாரு என்ன நடக்குதுன்னா திருவிழி மேடையில் காசு கொடுக்குறாங்க திருஞான சம்பந்தர் கொடுக்கப்பட்ட காசுக்கு ஏன் குறைவா எடுத்தாரு? எங்க வரலாற்று ஆசிரியர்களும் பக்தி மான்களுக்கும் சொற்பொழிவாளர் அதுல ஏதாவது நாலு படி அது நடக்குது. அதுல எங்க ரத்தன சவாதி என்ன எதுனாருனா சேக்கிழார் மாதிரி எழுதுறதுக்கு இடம் கொடுக்குறார். அவர் என்ன எழுதுறாருன்னா சேக்கிழார் அவர் எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு அவருடைய ஆளுங்க திருநாவுக்கரசுடைய ஆளுங்க அவர் கூட வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறார் சேக்கிழார். அதை விரிவுபடுத்தியே இருப்பார். அப்புறம் அந்த காசு வந்த பிறகு என்ன நடக்கும்? எல்லாருக்கும் காசு கொடுங்க அப்படின்னு திருஞான சம்பந்தர் சேக்கிழார் திருஞான சம்பந்தராவது பிராமணர்களை ஏற்று நல்லா போராடிட்டார். ஆனால் சேக்கிழார் வந்து சோழர்கள் காலத்தில் மாட்டிக்கிட்டு பிராமண எதிர்ப்புக்கு மன்னன் வரைக்கும் உதவியாக தான் இருக்கிறான். அதனால தான் பெரிய புராணம் எழுதுகிறார். ஆனால் சுவடு இல்லாமல் பண்ணிட்டு போகிறானுங்க சுவடி சிவஞான முனிவருக்கும் பயம் நமக்கு மட்டும் ஏன் பயம் வந்து நமக்கு ஏன் பயம் இல்லைன்னா பாமன் சாமியாலும் பயம் இல்லை வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி இன்னைக்கு நடுவாரு அந்த அந்த உலகத்தை நம்ம ஏற்றுக்கல. அப்போ நாளைக்கு பாமன் சாமியோட மயூர வாகன சேவன விழா அதுதான் கடவுள் அவருக்கு காப்பாற்றுனதுக்கான மிகை அடையாளம். அது பாமன் சாமி சமாதி அல்லோல பல்லோல பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ நாம் நாளைக்கு இங்கே வைக்கிறோம். இல்லை 11:10 to 2 வரைக்கும் இங்கே இருக்குது அவருடைய அந்த என்ன நூல் அது அசோக சாஸ்திரம். அதுக்கப்புறம் சொற்பொழிவு அதுக்கப்புறம் மாகேஸ்வரம் பூஜைலாம் நடத்துகிறோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த பக்கம் அவர் சாமி இருந்த இடத்துல நடத்துகிறாங்க மின்ட்டில் நடத்துகிறாங்க வள்ளலார் நகரில் அவர் அங்கே பாதுகையெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் அவர் அவர் வந்து சமாதி வச்ச இடத்துல இருந்து மிண்டில் வந்து அம்புலைய தெரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு அது வந்து அவர் சாமியோட அவர்த்த பயன்படுத்த ஆடை பாதுகை என்ன எல்லாத்தையும் இதை வச்சு ரொம்ப நேரமாக நோண்டிங்களா இருக்கீங்களா? திருஞான சமுத்திர மாதிரி ஆயிட்டீங்க நீங்க பாவம் திருவே மலையில கஷ்டப்படும் மாதிரியே கஷ்டப்படும் மாதிரிங்க. நான் 7:30 வந்தா அப்படித்தான் இருக்கும். சரி அது ஏன்னா சொல்லி விட்டு வேலையை பாருங்க நோட்டில் இருக்கா நம்ம வாங்கிக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வரலாறுல பாம்பன் சாமி பாம்பன் திருஞான சம்பந்தர் வரலாறுலாம் கடந்து வந்து போராடாம பார்க்குறாங்க சமரசம் பண்ணி தான் கேட்பாளது சாதி வைக்கிறது அவ்வளோ வரலாறு அதுக்குள்ள அடங்கிடும். எந்த வரலாறு? திருஞான சம்பந்தர் பண்ண மொத்த வரலாறும் அதில் அடங்கிடும். திருஞான சம்பந்தர் அதுக்கு தான் எல்லாரும் வணங்குறது. திருஞான சம்பந்தர் அப்படி இப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம். உலகம் அவருக்கு மரியாதை செலுத்தினோம்னா அது அந்த மாதிரி ஒரே மனிதர் உலகத்தில் திருஞான சம்பந்தர் தான்.
சேக்கிரார் கூட பாவம், அவரும் கடவுளுக்கு பூணில் போட்டு போட்டு பார்க்குறாரு, பூணில் எடுத்து விட பார்க்கல. கடவுள் வந்து பூணில் போட்டு வரவுணில் போட்டுக்கிறாரு அவர் தெரியா. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான் சொன்னது. கோவிலில் அவன் எழுதின கல்வெட்டு என்ன தப்பு பண்ணாலும் அடுத்த கோயிலுக்கு மாற்று. அப்போ எந்த அளவுக்கு இறுக்கம் அடைஞ்சிட்டாங்க பாருங்க. நம்ம ஆளுங்களோட அதை சொல்லாததை சொல்லி மன ஆளுமை பண்ணதுனால இந்த மன மக்களை வந்து அடிமைப்படுத்தினால இந்த மக்கள் வந்து கைகூலியா மாறுவான். நான் சொல்றது வந்து தெரிஞ்சு பண்றது இல்லை, கைகூலியா மாறுறதுதான். மன மக்கள் மனத்தை ஆக்கிற, அதனாலதான் உங்களுக்கு கலைஞரை கூப்பிட்டு தாலி எடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தைரியமா நோட்டீஸ் போட்டாச்சு. நான் வந்து என்ன சாதி மறுப்பு கல்யாணம், என்ன கல்யாணம் அது, சாதி மறுப்பு கல்யாணம் இல்லை, முற்போக்கு கல்யாணம் பண்றேன்னு போட்டு. ஆனா சிறிது சுயமரியாதை கல்யாணம் இல்லை, அது சுயமரியாதை கல்யாணங்கிறது கொஞ்சம் வேற, சீர்திருத்த கல்யாணம் இதெல்லாம். சுயமரியாதை கல்யாணங்கிறது நீங்க கல்யாணமே பண்ணக்கூடாது, கரெக்டா? சீர்திருத்த கல்யாணம், சீர்திருத்த கல்யாணத்தில் என்ன பண்ணுவானுங்க, பத்திரிகை போட்டு ரத்ன சுபாவதி கூட தாலி கட்டிக்குவான். எங்கள் வாத்தியார் போவார், நான் அது கூட வந்துருக்கேன், அதனால தெளிவாக சொல்கிறேன். ஆனால் கலைஞர் தான் வருவார் கல்யாணம் நடக்கும், ரெண்டாம் கல்யாணம் ஒரே நாள் ரெண்டு கல்யாணம் நடக்கும். இப்படி ஏன் மனம் பயப்படுது? நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஆயிடுமோ, இதுக்கு பேர் தான் பிராமணன், இது கடவுள் கிடையாது, தமிழ்ல வந்து பாரதியார் எல்லாம் ரொம்ப தெளிவா பார்ப்பனர்கள் தெளிவா சொல்றார். பிராமணர்ங்கிறதுல நாம அந்தனர்னு தமிழ்ல எழுதுனது பிராமணர் வச்சுதான், பிராமணன் அப்படின்ற சொல்லுக்குள்ளே இருக்கிறது நீரோட்டம், கடவுள் தன்மை, அது அந்தனன் நம்ம தமிழில் எழுதுறோம். மறுபடியும் அது சாதிக்கு போயிடும் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர் வர்றார், வள்ளலாரில் பண்ணுறார், பிஹெச்டி பண்ணுறார். அவர் கேட்டார், சார் நம்ம அருணகிரிநாதர் எவ்வளோ திருமாலை பாடு டே பண்ணாட பெருமாளன்னு சாமின்னு அப்படித்தான் பேசிட்டு இருக்காளுவோம், அப்படித்தான் பேசிட்டு சுவாமி என்ற வடமொழி சொல்லின் மிகப்பெரிய தமிழ் பெருமாளே அப்படின்னா சுவாமி அப்படிங்கிற சொல்கனை குறிக்கிற தமிழ் சொல். இவ்வளோ கவனமாக அருணகிரிநாதர் பயன்படுத்தியும் அவன் திருமாலுக்கு போயிட்டான் திருப்பதிக்கு உண்டியில் போகிறதுக்கு. இது தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும், இதுக்கு பேர் தான் பிராமணியம். சொம்புத்திர என்னவனா கடவுள் திறன் தெரிஞ்சில்ல, திருப்பதி வரலாறுல திருடிட்டு போயிட்டான், பிறந்ததுன்னு கதை எழுதான வரலாறு மறந்துட்டீங்களா? அவர் சொன்ன அந்த திருமாவது அங்க மட்டும் திருடன் தெய்வமாக நம்மளை கொண்டுட்டு தெய்வம் ஆகிடுவான், அவன் உயிரோட தெய்வம், நாம செத்து தெய்வம் ஆகிடுவோம். வரலாற்று மூலத்தை தான் நாம, இது உண்மை முதல்ல உண்மையை பத்தி பேசுறான், இதுதான் முதல் டயலக்டிக்ஸ், முதல் வேற நாம கொடுக்கறது. இங்க இந்தியாவில் பிராமணியம் சொல்லால பேசி ஏமாத்திட்டு இருக்குது, உழைப்பை சுரண்டுது, அதுக்காகவே பகவத்கீதையை கொடுத்து இந்த சமூகத்துக்குள்ள சொல்றாங்க முதல்ல உண்மைன்னு சொல்லு. இந்திய தத்துவத்தில் பாலிதீசம், புளூரலிஸ்டிக் ரியலிசம் அப்படிலாம் சைவ சித்தாந்தத்துக்கு பேரு. முதல்ல உண்மைன்னு சொல்லி தப்பு தானே உண்மைன்னு சொல்லு, தானே தர முடியும். அது பார்ப்பனாக இருந்தாலும் பறையனாக இருந்தாலும் உண்மைன்னு சொல்றதுக்கு தான் திருமுறைங்கிற ஒரு இயக்கம் அமையுது.
அதில் திருவிழிமேலில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் நான் அதை விரிவாக நூல் எழுதுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறேன். திருவிழிமேலையில் பாடுற பாடல்களில் வடமொழியில் இருக்கிற அத்தனை புராண பகுதியை வெளியே இறக்குறாங்க கீழே இறக்குறாங்க, அதை தமிழில் இறக்கி அப்புறம் அதை இறக்கிட்டு சைவ சித்தாந்தத்தை மேலே காட்டுறாங்க. திருவிழிமேலை பதிகத்துக்குள்ளே ரொம்ப தெளிவாக இருக்குது. திருவிழிமே பதிவாகிற அந்த திருஞான சம்பந்தர் பாடினதில் தான் சடையார்புணல் உடையாரி கோவணம் உடையான், சடையார்புணல் உடையான் மழு உடையான் பல பூத படை உடையான் மட மான் விழி உமை மாது இடமுடையான் எனை உடையான் விடையார் கொடி உடையான் இடம் வீழிமேல். முதல்ல சிவபெருமானை எதில் தொடங்குறாங்க, நீங்கள் சிவபெருமான் அவர் பேர் என்ன பழைய பேர் அப்படியா உங்களுக்கு நல்லா தெரியுமா? பாளையங்கோட்டை சைவ சபை கூட வரலாறு தெரியுமா? அவனுக்கு கோமணம் கட்டினது யார்? தானே கட்டுறாரு. இங்கே யாரை கொடுக்குறாரு? இந்நேரம் சொன்னார்ல சேத்துல இறங்கி உழைக்கணும், அவனை தானே சிவபெருமான் ஆகிறாரு. கிடையா இதுக்கு நம்மளால ஏது அங்க கோவணம் என்றால் கொள்கை, ஆடை கந்தை என்றால் தேவி, ஏழை மக்களை கடவுளா பேசுறாருங்கடான்னு சொல்லுதானா? ஒரு தத்துவத்தை அதுல வேற எழுதிட வேண்டியது தான். நாங்க பொருள் முதன்மைன்னு இந்த தலைப்பை வச்சேன். வரலாற்றுக்குள் இருக்கிற அடிப்பட்ட அம்சங்களையும் உள்வாங்கி கொண்டு மேல்மட்டத்து மக்களை அவர்களுக்குள் இணைக்கிறது. மேல்மட்டத்து மக்களுக்குள் அடிபட்டுள்ளே மேல்மட்டத்து மக்கள் கொண்டு வருகிற இந்த வேலையாக தான் திருஞான சம்பந்தர் ஆளுமையை பார்க்க. அப்படிதான் சரி கோவணம் உடையார் ஆடையும் திருநாவுக்கரசருக்கு, இது கடவுளுக்கு சொல் கோவணம் உடையார். கோவணம் யார் கட்டுவான்? கோவணத்தை வயலில் வேலை செய்கிறவன் தான் கட்டுவான். உங்களுக்கு கோமணம் தெரியாது, ஜட்டி போட்டுன்னு அலையிறீங்க. அது ஜட்டியில் செக்ஸ் தெரியும், கோமணத்தில் தெரியாது. கரெக்டா? கிராமத்தில் போய் அசிங்கமாக பார்க்க மாட்டீங்க. இங்கே ஜட்டி போடுவோம்லாம் அப்படி நின்று விவேக் வந்து ஏன் அப்படின்னா அந்த 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 சுச்சுவேஷனுக்குள்ள அந்த விஷயம் மாற்றம் தெரியாது. அது வந்து ஒரு இயக்கமாக தெரியும், இதுக்குள்ள அது தெரியாது, இதுக்குள்ள வந்து ஒரு விகாரம் தெரியும். எதுக்குன்னா கடவுளை தொடக்கத்திலேயே திருவிழிமேலையில் பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு கடவுளை காட்டுறார். ராமண கூட்டம் இருந்த ஒரு தலைமையகம் மிகப்பெரிய ஒரு அமைப்பாக வந்து அவங்க எதிர் தன்மைக்கு சதி செய்கிற ஒரு கூட்டம் திருவிழி. அப்படிதான் அதை பார்த்துட்டார். இதுதான் தத்துவம் பேசுகிற இடம். வேதத்தை மொத்தத்தையும் தூக்கி வச்சு இந்த ஒரு பாட்டில் தான் சாப்பிட்றாய். முதல் ஒன்று இரு பெண் ஆண் குணம் மூன்றாய் மாறா மறை நான்கு பூதம் அவையைந்தாய் சுவை ஏழு ஓசையோடு எட்டு திசைதான் பேராய் உடன் நான் இடம் வீழிமேலே. இதுதான் முடிவு. வேதத்தில் இந்த முடிவு இருக்காது, ஆனால் வேதங்களை இந்த முடிவில் பார்த்தீங்கன்னா தான் முடிவு. உங்களை ஏமாத்த இந்த ரோல் எடுத்தவர் தான் திருஞான சம்பந்தர். வேதம் அவர் ஒரு எல்லாத்துக்கும் முடிவு. என்ன உண்மைன்னு சொன்னவன் என்ன பண்ண முடியாது? சொல்லக்கூடாது. நான் அதிலிருந்து இது வந்தால் அது உண்மை, இல்லைன்னா ஏமாத்துறேன். வந்து பொய் அப்படிங்கிறத பேசுறாரு பாருங்க, யாரு? நம்ம மாணிக்க வாசகர் பொய்யை பத்தி நிறைய பேசுறவர்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்திரஜாலம் இன்னும் இன்னொரு இடத்துல வருது. அது ஒரு தண்ணி பிடிக்கிற மாதிரி தண்ணி பிடிக்கிறதுக்கு பேச்சார் எடுத்துறான். நீர்ல உங்களுக்கு தண்ணி பிடிச்சி தரணும், குடம் எடுத்தும் போது தண்ணி பிடிச்சி கொடுத்துறான் சங்கரான்றாங்க. இவ்வளோ பெரிய ஏமாற்று. இதாங்க பிராமணியம். இப்போ தான் எனக்கு பிராமணியத்துக்குலாம் டெஃபினேஷன் கிடைக்குது. அது வந்து
காணல் உடம்புடமா புசி, அது வந்து நேற்று எடுத்து வச்சேன். நேற்று நமக்கு நேரம் இல்லாதனால அந்த ஓமி உங்களுக்கு காட்ட முடியல. அது அது நேற்று. ஆமாம், எதுக்கு இதை சொல்ல, இந்த உலகத்தினுடைய பொருளை முதல்ல கடவுளுக்கு, இல்லை கடவுளை பேசினவர்கள் தமிழர்கள், அதுதான் சித்தாந்த அட்டம். ஐந்து பூதம், அப்புறம் என்ன, சூரியன், இந்த உடம்பில் இயங்குகிற ஒரு ஆள், பேர். இந்த எட்டுக்கு பிறகு இப்போ அவர் வேதம்லாம் படிச்சுட்டு வந்தவர் யாரு, திருஞான சம்பந்தர் வேதத்தினுடைய எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிட்டு பேசுறாரு. ஈராய் முதல் ஒன்றாய், இதுதான் அந்தாதின்னு எழுதுனது மாணி. இது அந்த மாதிரி என்னார் போட்டவர் மேகண்டர் சும்மா எழுதல, இதை வச்சு தான். ஈராய் முதல் இரு பெண் ஆண், அங்க உடனே இரு பெண் ஆணுங்களாது, ஆம்பளையில் ஆம்பளையில் பொம்பளை உண்டு, பொம்பளை உண்டு பொம்பளையில் ஆம்பளை உண்டு, இதான் இரு பெண் ஆண். புரியுது, பெண்ணில் மலடி உண்டு ஆண்ல, அது இங்க இங்க இருக்குது. ஆணுக்குள்ள ஆண், ஆணுக்குள்ள பெண் பேடிக்குள்ள பெண் மிகுதியா இருந்தா பெண்ணுக்குள்ள பெண் கம்மியா இருந்து ஆண் மிகுதியா இருந்தா மலடி, அப்படின்னு தான் நாலா பிரிக்கணும். பெண் ஆண் ரெண்டு ரெண்டா மூன்று, அப்புறம் மாறா மறை நான்காய். இங்கே ஏன் இந்த மறையை மட்டும் மாறாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவன் கடவுள் இருக்கிறார். சைவம் பேசும்போது மலர் தலை உலகம் அப்படின்னா விரியுது, அது எஜிப்சியில் கொண்டு போய் அது வேலைக்கு. அதில் நீங்கள் ஏதோ ரொம்ப தெளிவாக நிலையோ என்ன தாட்டும் எடுத்து வச்சுக்கிறீங்கன்னா சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது, நான் எலிவாசாது. அப்போ எத்தனை ஓரமாக வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கணும் அவ்வளோதான். அதுதான் மாறா மறை நான்கு. அதுக்கடுத்தது வரு பூதம் அபயந்து, நம்ம வந்து இந்த ஐந்து பூதம் சொல்றோம்ல, அது நீர்த்தி வழி மாறு. இந்த வார்த்தை வந்து நமக்கு நிலம் நீர்த்தி வழி விசம் அப்படின்னு அவர் எழுதுறார். தொழில் பூதங்கிற வார்த்தை நமக்கு காலப்படுகிறது. ஆறார் சுவை, இங்கே தான் வந்து உங்களுக்கு பொருளை எப்படி கடக்க வைக்கிறாங்க. சுவை மொத்தம் எத்தனை, அதானே அறு சுவை, அறு அள வேண்டும் என்பதனால் ஆறு சுவை என்றும், ஆறாத ஆறு சுவை. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, முருகா முருகா, அடேப்பா சத்தியவேல் முருகா, உடனே தங்கவே அது திருடி முடுவான் தான் சத்தியவேல். பேர் ஏன் இப்படி பெறவேலு என்ன திருடி முடுவான் என்ன, பொய்ய தெளிவாக சொல்லு. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஆளுங்க பேசிக்கிட்டாங்க, என்னப்பா இப்படி ஒரு புக்கு வந்துருக்குது, இந்த மாதிரி புக்கு வந்துருக்குது, அதை பற்றி விமர்சனம் எழுதணும் அப்படின்னு ரெண்டு பேர். நாய் சாப்பிடாத எதுவோ அதுக்கு அந்த பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைக்கலாம், நாய் சாப்பிடாத எது மேடம் நீ வந்தீங்க, நாய் சாப்பிடாத எது, அதுதான் அந்த அவருடைய புக்குக்கு பேர். எழுதின மறுப்பு நூலுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு நாலு பேர் உக்காங்க. சொல்லிடுறேன்ப்பா, இவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா பார்ப்பேன். வாந்தி வாந்தி நாயா அது குடிகார எடுத்த வாந்தின்னு சொல்லலாமா, என்ன வாந்தி குடிகார எடுத்த வாந்தியில அதை கூட நாய் சாப்பிடுறேன், காஞ்ச பிறகா சாப்பிடு
அந்த மாதிரி ஒரு வாந்தி மாதிரி அந்த புத்தகத்தை நாங்கள் அது தெரிஞ்சுதான் இல்லை. அந்த புத்தகத்தோட உருவம் இப்படி தெரியுது எங்களுக்கு சொல்றோம். உருவத்திலிருந்து இதான் அதுக்கு அர்த்தம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கிண்டலுக்கு இல்லை, ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்தை பெறுதல் இதுதான் நம்ம வாழ்க்கை. உருவத்திலிருந்து அருவத்துக்கு போகிறதுக்கு எது உதவுது இதான் அடுத்த கேட்டகரி. இது ரிசர்ச்சிக்குள்ளே நீங்கள் எப்படி போகிறீங்க அப்படின்னா சுவை தான் முதல்ல உங்களுக்கு உலகத்தில் உதவுது. உருவ இதாவது பரவாயில்ல. அப்ப என்ன சொல்றாரு அவரு விமர்சனம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு வந்து சைவர்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்தவர்கள், நாய் சாப்பிடாததுல இருந்து நாம திரும்ப அப்ப நம்மளை எவ்வளவு பெரிய அளவுல நாம சகிப்புத்தன்மை வல்லவர்களா காட்டீங்கன்னா நாய் சாப்பிடாததுல இருந்து நாம உலகத்துக்கு உண்மையை சொல்ல வர்றோம் அப்படின்னு அவர் அதுல நிக்க சாப்பிடாத வாந்தி ஆராய்ச்சிட்டு நம்ம இளங்கோ தான். ஆமா, ஏன்னா ஒரு பெரிய ஏன்னா என்ன கேள்வி பதில இன்டர்வியூ கேட்டுனே வந்தாரு அது எத்து எத்து நான் திட்டி அது நமக்கு அப்படியே அதாவது நிறைய லாஜிக் பாரு கொஞ்சம் கூட லாஜிக் நம்ம எப்படி தொடறது அப்படின்னு ஒரு நமக்கு. அப்ப தூக்கி தூக்கி போட்ட பிறகு இதுனா வாந்தி எடுத்த நாய் சுத்தி சுத்தி கூட வராங்க. இதை விட கேவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாய் வந்து நாயோட பிறப்பே வாந்தி எடுத்து சாப்பிட்றதுதான். வாந்தி எடுத்து சாப்பிட்றதே வாந்தியை சாப்பிடாது. நாய் சாப்பிட்றது எப்படின்னா கக்கி சாப்பிட்றதுதான். ஆனா அதை விட மோசமானது கக்கல், நம்ம கக்கல். அவ்வளோ கேவலமாக ஒரு நூலை நாங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்றாரு அவர். இப்போ தான் நீங்கள் கடவுளாக மாறுறீங்க. அப்போ பொருளிலிருந்து உருவத்திலிருந்து கருத்துக்கு மாறுறது அப்படின்றது இந்த இடம்தான். அது ஆர் ஆர் சுவை. சுவை ஆறு இருக்குது இல்லை, அதுக்கு உருவம் இருக்குதா? இப்போ இன்றைக்கி எதுவும் இனிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் பால்கோவா கொடுக்க சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஸ்வீட் எதுவும் இருக்காது இல்லை? இல்லை 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 இருக்காது. நீங்கள் எது கொடுத்தாலும் ஸ்வீட் தான் சொல்லுங்க. ஆ இதுதான் நாங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இனிப்பு என்பதை காட்டுகிற இனிப்பு அது எப்படி? ஆமாம், அதனால் சத்தியமூர்த்தி முதல்ல ஒரு டம்ளரை கொடுங்க. இனிப்பு என்பதை காட்டுகிற இனிப்பு அப்படிதான் அது பேர் கசப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறு பொருளுக்கும் ஆறு சுவை இருக்கு. ஒரு பொருள்ல நெல்லிக்காயில் இனிப்பு இருக்குதா, கசப்பு இருக்குதா, தோர்ப்பு இருக்குதா? அமுதம் எல்லாமே எல்லா சுவையும் இருக்கும். இப்ப வெளிநாட்டுல கிவின்னு ஒரு கிவி என்ன சுவை இருக்கும்? இந்த போனாங்கன்னா எல்லாருக்கும் கிவி ஒரு 50 வாங்கினு சொல்லுங்க. அந்த அம்மாவை வெறும் சாக்லேட் வாங்கி கொடுத்து நம்ம கிவி ஆப்பிள் இந்த மாதிரி வாங்கினு சொல்லுங்க என்ன? ஆமா, சாக்லேட் மைசூர் சாக்லேட் தானே இருக்கு. சாக்லேட் மயிறு கிடையாது, சாக்லேட் மைசூர்ல செய்யற. அதான் இங்கே தான்பா போகுது மைசூர் புரோட்டீன் ஆக்கி டப்பா டப்பா. அந்த சாக்லேட் தான் விலை உயர்ந்த சாக்லேட். மகா லேக்டோ சாக்லேட் தான் புண்ணாக்கு. என்ன மாதிரி புண்ணாக்கு புரியுதா உங்களுக்கு? அதுதான் வந்து இப்போ அதையும் தரம் மாற்றிட்டானுங்க. அந்த மகா லேக்டோ மாதிரி அதுதான் புண்ணாக்கில் செய்கிறது. அதெல்லாம் இப்போ சுவை மாற்றிட்டாங்க. அந்த சுவையெல்லாம் இப்போ போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் வந்து நல்லா இருக்கு. உங்களுக்கு கொடுக்குற எல்லா பொருளையும் நீங்கள் செத்து போகிறதுக்கு கொஞ்சமாவது பாய்ச்சி இருக்கிற வியாபாரம் உலகம் அது. எல்லா வந்து நீங்கள் கொஞ்சம் நாக்க தட்டிட்டீங்கன்னா பாய்சன் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இப்போ சாப்பிட்ற பொருள்களில் அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா இவ்வளோ மென்மையாக இருக்குதுன்னா இருக்குது, இவ்வளோ டேஸ்டாக இருக்குதுன்னா பாய்சன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முதல்ல ஞாபகம் வச்சுங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுவை இருக்குல்ல, நான் இப்போ கண் வந்து என்ன பண்ண ஒத்த கண் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இப்படி தெரியும். இந்த ரெண்டு கண்ணும் சேர்த்து ஒரு விஷயமா பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா செய்யும். ஆனால் ரெட்டை கண்ணும் சேர்த்து பார்க்குறது இல்லை விஷயத்தில் அந்த வேலை அது என்ன செய்யுது, தொடர்றது என்ன செய்யுது எல்லாம் பார்த்தீங்கன்னா நாக்கோட வேலை மட்டும் என்ன. இப்போ காது எடுத்து ரெண்டு கருவி ஒரு வேலை செய்யும், ரெண்டு கருவி வேலை செய்யும். இது மட்டும் ஒன்று ரெண்டு வேலை செய்யும் என்ன. இப்ப இன்னொரு வரைக்கும் அவர் சொற்பொழிவை கேட்டா இப்ப நான் பேசுறேன் அப்படி வச்சுக்கணும். கேட்டீங்கன்னா இந்த நாக்கில் ரெண்டு வேலை மட்டும் இல்லை, இந்த அமுதம் சொன்ன நெல்லிக்காய், நெல்லிக்காய் தேன், இது ஒரு அமுது. இந்த அமுதம் டேஸ்ட் வந்து கசப்பு இனிப்பு சுவை கோர்ப்பு எல்லாம் ஒரு சுவை இருந்தால் அது மருந்து. உயிர் வாழ வைக்கணும்னா இந்த ஆறு சுமையும் உங்களுக்கு சமமாகணும். ஏன்னா நீங்கள் மரணம் இல்லாத பெருவாழ்வு அடைஞ்சிடலாம். உங்கள் உடம்பில் உங்களை முதல்ல நோயாளி ஆக்க ஏற்ற இறக்கம்தான், அதுதான் வந்து ஆறு ஆதாரம் எல்லாம் மாத்தினது. ஆறு ஆதாரம்னா இந்த பக்கம் மூணு நாடி, இந்த பக்கம் மூணு நாடி, இடதுல மூணு நாடி, இந்த மூணு நாடி தான் வாதம் பித்தம் கபம். இந்த பக்கம் இதுக்குள்ள மூணு சுவை இருக்கும். அந்த சுவையை எத்தனை எது இறங்குது, வலது பக்கத்தில் எது யாருனா இறங்குதுன்னு நாடி பிடிக்கிறவன் தான் சித்த வைத்தியம். அதுலேயும் குரு நாடி பார்த்துட்டான்னா உங்க மொத்த வாழ்க்கையை நீங்கள் எத்தனை வயசுல செத்து போவீங்க. குரு நாடி தான் பார்க்கறது கஷ்டம். குரு நாடி மொத்த நாடிகள்லாம் பார்ப்பாங்க, கோழி மாதிரி போறது வாத்து மாதிரி போறது இதெல்லாம் இருக்குது நம்ம உடம்பு. வாத்து அண்ணம் இதை வச்சு தான் சுகர் ஏறி இருக்குதா இருந்துதா இறங்கி இருக்குதா எதை ஏத்தனும் எதாச்சும் அது அப்படிதான் பிறந்திருக்கணும். தப்ப சொப்பொழி போன்ற சொன்ன மட்டும் மாறி இருந்தா உலகத்திலே நீ பெரிய வைத்தியம்னா வைத்தியனா இருந்தால் அந்த காலத்தில் வைத்தியனாக ஈஸியாக கொடுத்துருப்போம். இல்லை கலைஞனும் என்ன பண்ணுவான், அது ஏன் கொஞ்சம் ஞானியாக மாறிட்டானா அவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் அப்புறம். அப்போ அந்த இடத்துக்கு நாம் வந்துட்டோம். இப்போ எந்த இடத்துக்கே எந்த வைத்தியம் நமக்கு போகுதோ அப்போ என்ன இப்போ நான் கொண்டு வர புரியுதா, மருந்துங்கிறது வாழ வைக்கிற ஒரு உருவப்பொருள்களை பயன்படுத்தி தான் வருது. எந்த பழமும் வைக்கல எதுவும் வாங்கினா பெருமான வந்து எந்த இதுவும் வைக்க வாழ்றவங்க இந்த பரவாயில்ல கூட வெளியில் இருக்கிறதையாவது வச்சு வச்சுனாங்க அதுவும் வைக்கிறேன் போட்டு விட்டீங்க. இது இருக்கிற உணவு கொண்டாந்து வைக்கக்கூடாது, அப்படியாவது நான் சாப்பாடு சீக்கிரம் போகிறது வழி பண்ணுவேன்ல. இந்த ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்களே என்னத்தை நான் பண்ணுறது, சாமிக்கு ஏதாவது சீக்கிரமாக படிச்சிக்கலாம். நீங்கள் பட்னியாக இருக்குது நியாயம் என்ன சுவை இருக்கு. பொருளை இடமாக சுவை கொண்டிருந்தாலும் சுவையோட டைமென்ஷன் மாறுற அந்த நாக்கு நாக்கில் ஒரே நரம்பு தான் அல்லது எபிதீலியம் செல்லு தான் அல்லது எச்சிலோட குழையிற எல்லாமே ஆற எப்படி பிரியுது சுவை ஒன்று ஆறா, ஒன்றுக்குள்ள ஆறா ஆறுக்குள்ள தெரியாது, அதோட முடிக்கணும். அந்த அருவம் தான் உங்களுக்கு உருவத்திலிருந்து அருவத்துக்கு போறதுக்கான ஒரு மாடல். உலகத்தில் நீங்க அருவம்னா இல்லாதது கிடையாது. அருவம் என்கிற தனிப்பொருள் ஒரு மாடல் வேணும். அதுக்கப்புறம் தான் லிஸ்ட் எடுக்கிறார். முதல்ல இதில் நீங்க அப்புறம் தான் இசை தெசன்னு கிடையாது. ஆனால் எட்டு தெரியாம பேசுறோம் அதுவும் இருக்குதுங்கிறதா இல்லை அடையா. முதல்ல சுவை ஒரு உருவத்துக்குள்ள உருவம் முதன்மை, ரெண்டாவது உருவம் ஏழு ஓசை, அது அடுத்த அருவம் வந்து தான் திசை.
இப்போ உருவத்தில் கொண்டு இது எல்லாம் இரு பொருள் முதன்மைக்குள்ள கடவுளும் இருக்கிறார். அப்போ பொருளை முதன்மைப்படுத்தி பொருளின் தலைமையில் கடவுள், அவ்வளவுதான் விஷயம். சைவசித்தம் பொருள்களை முதன்மைப்படுத்தி அதனை தலைமைப்படுத்துகிற ஒரு ஆற்றலாக கடவுளை சைவசித்தம். இந்த உலக வாழ்வியலை நிறைவாக அனுபவித்துகிறது. அதனால் அதை நம்பிக்கிட்டு மோசம் போகிறதுக்கு சைவ சித்தாந்தம் சொல்லலை. அதுதான் திருவீர் மேலையில் நீ ஆயிரம்தான் கடவுளை பாடின யாரு நீ, உன் இந்த வேதியர்கள்கிட்ட நீ யார் இல்லை, முழுசாக அவங்கள ஒதுக்கி வர முடியல அப்படின்ற வரலாற்று கூறி பண்ணி என்னவாவது கொஞ்சம் மட்டமாகும். இதுக்கு காரணம் வரலாற்றில் திருஞான சம்பந்தருக்கே வாசி தந்தவர்கள் பார்ப்பனர்கள் என்னப்பட்ட பிராமணர்கள் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களாலதான் ஏன்னா மனசுல இருந்து அவருக்கு அந்த கரை போல திருஞான சம்பந்தர். ஆனா அவராலதான் அதை உடைக்க முடிஞ்சது. ஓ இந்த பிறப்புக்குள்ள நீங்க திருஞான சம்பந்தர்லாம் மதிப்பே கொடுக்காதாலுங்க. நீங்க திருஞான சம்பந்தர் இப்படி பேசி எனக்கு எதால் அடிப்பேன்னு தெரியாது. என்ன எனக்கு நான் விவரம் தெரிஞ்சு திருஞான சம்பந்தர் பேசுறேன், விவரம் இல்லாம தெரிஞ்ச மகிமைப்படுத்திக்க கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கிறேன். திருஞான சம்பந்தருக்கு வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் கரவம். நீங்க எப்ப அதுல இருந்து வெளியே வரீங்களோ அப்பதாங்க கர போகும். இதுக்கு ஒரே ஆளு வள்ளலார், வெள்ளை உடை. அதுக்கு முன்னாடி போலங்கத்தால் தான் பாமன் சாமிக்கு காவி உடை வெள்ளை. ஆனா அவர் இப்ப கூட்டம் எந்த கூட்டத்துக்குள்ள இறங்கிருக்கு, பார்ப்பன கூட்டத்துக்குள்ள இறங்கினா என்ன பண்ணுவோம், அழுக்கு தெரியக்கூடாதுன்னு காவி ஆடை தான் கொடுப்போம். தொடச்சிக்கலாம், தொடச்சி தொடச்சி அழுக்கு ஆச்சுன்னு ஒரு வரலாறு. அழுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த கடுக்காய சாய தோச்சிக்கிட்டாங்கன்னு ஒரு காவி ஆடையை கொண்டு. நம்ம வந்து காவியை வந்து நாம முன்னெடுக்கல, நம்ம வெள்ளை தான் முன்னெடுத்தோம். அதனாலதான் பார்ப்பனியம் இல்லாதல் தான் வல்லலார். ஆர்ப்பணியத்துக்குள் வெள்ளையை பேசினால் காவி கிடைக்கும். நீ நியாயத்துக்கு எதிராக போராடுகிறேன் என்று சொன்னால் காவிட்டு, அநியாயத்துக்கு எதிராக நியாயத்துக்கு காவி கட்டு. போராடாம அனுபவிக்கிற விஷயமா காட்டினா வெள்ளைக்கு வாங்க இல்லை, காவியும் இல்லையா இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் சைவ மடங்களுடைய. இந்த கண்டு வர்றதுக்கு தான் நாம் இப்போ திருஞான சம்பந்தர் மறுபடியும் அதில் ரொம்ப தெளிவாக பொருள்கள் எல்லாவற்றிற்கும் உண்மை உண்டு, பொருள்களுக்கும் பொருள்களில் இருக்கிற தலைமையான ஆற்றலாக நாம் தின்னால்தான் உங்களுக்கு சமத்தன்மை, எல்லாருக்குமான சமத்தன்மையாக தான் நாம் எதை பார்க்குறோம், கடவுள் ஆற்றலை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் கம்யூனிசம் என்பதற்கு தாண்டி மரணமில்லா பெருவாழ்விற்குள் நீங்கள் பயணிக்கிற சித்தாந்தம் தருகிறது என்பது அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருக்கு.